ஆலிவ் டிவைன் ஹீலிங் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் புத்துயிர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஹெப்ரோன் விஷன் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே தியானிக்கப் போகிறதான வேத வார்த்தை, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் என்பதாக தேவ சமூகத்தில் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற பரலோக பிதாவே, உம்முடைய திருப்பாதத்தில் வந்திருக்கின்றோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆவியாயும் ஜீவனாயும் எங்களை உயிர்ப்பிக்கிறதாயும் காணப்பட வேண்டும் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளினால் நாங்கள் பிழைப்பூட்டப்படத்தக்கதாக, நாங்கள் பிழைக்கும்படியாய் கிருபை செய்வீராக. உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவினால் எங்களை போஷிப்பித்து எங்களை அணிதின உம்முடைய ஜீவ பாதையில் நடத்துவீராக. நீரங்கள் மத்தியில் வெளிப்படுவீராக. எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் தாழ்த்தி சமர்ப்பிக்கின்றோம். கேட்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் நீர் கிரியை செய்வீராக. உம்முடைய மகத்துவமான நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். மத்தேயு சுவிசேஷம் 15 அதனுடைய 25 வசனத்தில் கானானிய ஸ்திரீயை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. என்னை கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாமும் அநேக விருப்பத்தோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்போம் என நினைக்கின்றேன். இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், நாம் அநேக விருப்பத்தோடு இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்வது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நாம் எதை நம்முடைய உள்ளத்திலே நினைக்கின்றோமோ அதை நிறைவேற்றி தர இயேசு வல்லவராயிருக்கிறார். ஆனால் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், நாம் விரும்புகின்ற காரியத்தில் மிகவும் உறுதியோடு கூட ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருந்தால் மட்டுமே அந்த காரியத்திலே நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கானானிய ஸ்திரீயின் வாழ்க்கையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த வார்த்தையை இயேசுவிடமிருந்து அவள் உடனடியாக பெற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கானானிய ஸ்திரீக்கு உடனே சொல்லவில்லை. மத்தேயு சுவிசேஷம் 15:22 வசனத்தில் கானானியின் ஸ்திரீயின் மகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்த போது அவள் இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் பட்டணத்திற்கு அந்த திசை வழியாக வருகின்ற போது இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை பார்த்து முறையிடுகின்றாள். ஆண்டவரே, எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறாள். பிசாசினால் பிடிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவளை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கானானிய ஸ்திரீ வேதனையோடு கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாள். இந்த தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளின் வழியாய் அவர் வருகிறார் என்று கேட்டவுடனே அவருக்கு பின்னாக பின்தொடர்ந்து, ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் தகப்பனே, என் மகள் இப்படி பலவீனமாய் இருப்பதை நான் விரும்பவில்லை, என் பிள்ளைக்கு நீர் பரிபூரண சுகத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் அவளுக்குள்ளே இருந்தபடியால் அவரை பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே செல்கிறாள். அப்படி அவள் கடந்து சென்றபோது ஆண்டவர் உடனடியாக அவளுக்கு பதில் கொடுக்கவில்லை. அவள் சென்று போன பாதை மிக கடினமானது. ஆனாலும் அந்த இடத்திலேயும் அவள் நிலை நின்றவளாய் விரும்பினதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தரை நோக்கி முறையிட்டாள். இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதான விருப்பங்கள் எதுவாய் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமான விருப்பத்தோடு அவருக்கு சித்தமான காரியத்தை நீ சிந்தித்து கொண்டிருந்தால் கர்த்தர் அதை உனக்கு நிறைவேற்றி தர வல்லவராய் இருக்கிறார். அப்படி ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்குள்ளே நிறைவேற்ற வேண்டுமானால் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று கானானிய ஸ்திரீக்கு சொன்னதைப் போல நம்மை பார்த்தும் சொல்ல வேண்டுமானால்
நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கானானிய ஸ்திரீயின் வாழ்க்கையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக, இந்த பெரிதான ஆசீர்வாதத்தை, இந்த மிகவும் மேன்மையான ஒரு வார்த்தையை ஆண்டவரிடமிருந்து அவள் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு காரணமாயிருந்தது அவளுடைய விசுவாசமுள்ள ஜெபம். விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாள். முதலாவதாக அவள் செய்தது அதுதான். இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தின் வழியாய் வருகிறார் என்று கேட்டபோது, தாவீதின் குமாரனே அவரிடத்தில் வந்து எனக்கு இறங்கும் என்று அவள் கூப்பிட்டது மட்டுமல்ல, அவளுக்குள்ளே ஒரு ஆழமான விசுவாசம் இருந்தது என்பதை மத்தேயு சுவிசேஷம் 15:26 இயேசு சொல்லிய வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது என்று சொல்கிறார். அப்படியானால் இவள் கூப்பிட்டது சாதாரணமாய் கூப்பிடவில்லை, விசுவாசத்தோடு கூட கூப்பிடுகிறாள். எனக்கு எப்படியாவது என் பிள்ளைக்கு, என் தேவன் இறங்க வேண்டும், நீர் இறங்கியே ஆக வேண்டும் என்று, உம்மால் இதை செய்ய முடியும் தகப்பதே, ஏனோ ஏதோ நான் கேட்கிறேன் என்று அல்ல. இன்றைக்கு நாம் அநேகர் நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம், ஜெபிக்கின்றோம். ஆனால் சில நிமிடங்களில் அல்லது சில நாட்களில் அந்த காரியத்தை விட்டுவிடுகிறோம். இந்த கானானிய ஸ்திரீ அப்படியல்ல, ஆண்டவரை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தாள், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாள், மீண்டும் மீண்டுமாக கூப்பிடுகிறாள். விசுவாசத்தோடு கூட அவள் கூப்பிட்டாள். மத்தேயு சுவிசேஷம் 15:23 அவளுக்கு இயேசு சொல்லுகிறார், அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இவ்வளவு கூப்பிடுகிறாளே, இவளுக்கு ஒரு வார்த்தையேனும் ஆண்டவர் பதில் கொடுக்கக்கூடாதா? அப்படி அவள் நினைத்திருக்கலாம். கானானிய ஸ்திரீ என்று சொல்லுகின்ற போது அவர்கள் மிகவும் அழகானவர்கள், மிகவும் டேலண்டட், மிகவும் திறமை வாய்ந்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு கானானிய ஸ்திரீ மிகவும் மிகவும் ஏங்கி தவித்தவளாய் இயேசுவை நோக்கி முறையிடுகின்ற போது இயேசுவிடமிருந்து ஒரு பதிலும் வரவில்லை, ஒரு வார்த்தையும் அவர் சொல்லவில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் இன்றைக்கு அநேக காரியங்களை ஆண்டவரிடத்திலே கேட்கின்றோம், ஆனால் உடனடியாக நமக்கு பதில் வருவதில்லை, உடனே நமக்கு அதற்கென்று மறு உத்தரவு ஆண்டவர் சொல்வதில்லை, ஒரு வார்த்தை கூட ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வருவதில்லை. அப்படியானால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்றார், ஆண்டவரே நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதையும், நீர் கேளாதவர் போல் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன், நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதையும் ஆண்டவரே, நான் கேட்கிற காரியத்திற்கு எனக்கு நீர் பதில் சொல்ல வேண்டும் தகப்பனே என்று சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்றார். இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஒருவேளை ஆண்டவர் மௌனமாயிருக்கிறதை போல் தோன்றினாலும், நான் மட்டும்தானே கேட்டுக்கொண்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு பதில் சொல்லவில்லையே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வேண்டும். நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் ஏற்ற காலத்தில் எனக்கு மறு உத்தரவு தருவார் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று எரேமியா 33:3 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை விசுவாசிக்கின்ற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தை மாறாதது, அவருடைய வாக்குத்தத்தம் மாறாதது, அது பொய்யுரையாதது என்பதை நீங்களும் நானும் விசுவாசித்தால் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே கிட்டி சேரலாம். அவர் ஒருவேளை மௌனமாய் இருக்கிறவர் போல
நம் வாழ்க்கையிலே தோன்றலாம். கேட்கின்ற காரியங்களுக்கு உடனே பதில் கிடைக்கவில்லையே ஆண்டவரே, இன்னும் நான் எத்தனை நாட்கள் முறையிட வேண்டும் அப்பா என்று சொல்லி நாம் கேள்விக்குறியோடு இருந்து கொண்டிருந்தால், உங்களுக்கு நான் சொல்லுவது தைரியமாய் விசுவாசத்தோடு கூட இந்த கானானிய ஸ்திரியை போல நாம் ஆண்டவரை நோக்கி பின்தொடர்ந்து கூப்பிட வேண்டும். மீண்டும் மீண்டும் தைரியம் இழந்தவர்களாய் அல்ல, இதை செய்ய என் தேவருக்கு வல்லமை உண்டு, அவர் செய்ய முடியும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதை அறிந்து கொண்டவர்களாய் கர்த்துடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நான் கூப்பிட்டால் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பார், மறு உத்தரவு தருவார் என்கின்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த விசுவாசத்தோடு அவரை நோக்கி நாம் கூப்பிடுகின்ற போது நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆரம்பத்தில் முதல் விண்ணப்பத்திற்கு, இந்த கானானிய ஸ்திரீ பண்ணிய முதல் விண்ணப்பத்திற்கு இயேசுவிடமிருந்து உத்தரவில்லை. முதலாவது ஒரு நிராகரிப்பு, ஒரு வார்த்தையும் சொல்லாமல் நிராகரிக்கப்படுகிறது அவளுடைய விண்ணப்பம். அந்த நேரத்திலே அவள் தைரியமாய் பின்தொடர்கிறாள். இரண்டாவதாக இவளுக்குள்ளே இருந்த விசுவாசம், விசுவாசமுள்ள ஜபம் மட்டுமல்ல, இரண்டாவதாக ஒரு குணம் இந்த கானானிய ஸ்திரீக்குள் இருந்தது, உறுதி. உறுதியான ஜபம் இருந்தது, ஒரு உறுதியான நிலைமை. பட்டி கொண்டால் உறுதியாய் நான் பட்டி கொள்வேன். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். யார் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறதோ, நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம் என்றால் எந்த சோதனையானாலும், எந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கானாலும், எந்த வேதனையின் மத்தியிலே நாம் கடந்து போய்க் கொண்டிருந்தாலும் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்கு தத்தமாயிருக்கிறது. இந்த கானானிய ஸ்திரீயில் காணப்பட்டது அதுதான், உறுதி இருந்தது. எப்படி நாம் இதை அறிந்து கொள்ள முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 15:23 இவ்விதமாய் சொல்கின்றது, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். சீஷர்கள் இயேசுவிடம் வேண்டிக் கொள்ளுகிறார்கள், ஆண்டவரே இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, நீர் ஒரு மறு உத்தரவும் சொல்லாத போதிலும் இவள் பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு இயேசு பதில் சொல்லுகின்றார், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். இரண்டாவது பதில், இரண்டாவதாகவும் இவளுடைய விண்ணப்பத்திற்கு, சீஷர்கள் இவளுக்காக பண்ணிய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகின்றது. என்னை கேட்கின்ற அருமையான கர்த்துடைய பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய ஜெபம் நிராகரிக்கப்பட்டது போல, ஒரு நாளும் நான் கேட்கின்ற காரியங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, என்றைக்கும் பலவீனமாயிருக்கின்றேன், வியாதியாயிருக்கிறேன், கடன் பாரத்துக்குள் இருக்கிறேன், அல்லது கஷ்டத்துக்குள் இருக்கிறேன், தொழில் ரீதியான கஷ்டமான நிலைமையிலே தோல்வியிலே நான் கடந்து போய்க் கொண்டிருக்கிறேன், எல்லாராலும் பகைக்கப்பட்டிருக்கிறேன், தாழ்வான நிலைமையிலே இருக்கிறேன், என்னால் மேலோங்கி வர முடியவில்லை ஆண்டவரே, ஆன்மீக பாதையிலே ஆண்டவரை தேட வேண்டும் என்று நினைக்கின்றேன், என்னால் முடியவில்லை தகப்பனே, நான் அமிழ்ந்து போய்க் கொண்டிருக்கிறேன் என்று ஏதோ ஒரு சூழலில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்றதானே என் அன்பு கர்த்துடைய பிள்ளையே, அவரை உறுதியாய் நீ பற்றி கொண்டால் ஒருவேளை உன்னுடைய ஜெபம் நிராகரிக்கப்பட்டதைப் போல் இருந்தாலும் நிச்சயமாய் உனக்கு பதில் உண்டு என்பதை இந்த கானானிய ஸ்திரீ நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாயிருக்கிறாள். சீஷர்கள் விண்ணப்பித்தார்கள், அதற்கும் சரியான பதில் இல்லை. இவளுடைய மகளுக்கு சுகம் கொடுப்பதற்கு
இயேசு அங்கே கனிவுடையவராய் அங்கே கடந்து வரவில்லை. உடனடியாக அதற்கு பதில் கொடுக்கவில்லை. ஆனால் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று பர்தபே குருடன் கூப்பிட்டபோது அவனை அழைத்து வந்து உடனடியாக அவனுக்கு சுகத்தை கொடுத்த தேவன், எத்தனையோ அற்புதத்தை செய்த தேவன், கானானிய ஸ்திரீயின் ஜபத்தை ஏன் நிராகரித்தது போல் காணப்படுகிறது. அதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இந்த கானானிய ஸ்திரீயோடு ஆண்டவர் அன்பில்லாதவர் அல்ல. இங்கே அப்படிப்பட்டதான வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறார். ஆனாலும் இந்த கானானிய ஸ்திரீயின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதபடிக்கு அவள் மீண்டும் என்ன சொல்கிறாள்? ஏசாய் அதே மத்தேயு சுவிசேஷம் 15:25 ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இரண்டாவது ஜெபம் நிராகரிக்கப்படுகிறது. ஆனாலும் அவள் விட்டுவிடவில்லை. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யப்பா. முதலாவது பின்தொடர்ந்து கூப்பிட்ட போது ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இவளுக்கு பரிந்துரைத்து விண்ணப்பம் பண்ணுகிறார்கள், பரிந்து பேசி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் சீஷர்கள். அவர்களுக்கும் பதில் கொடுக்கவில்லை. இப்போதும் ஜெபம் நிராகரிக்கப்படுகிறது. அந்த நேரத்திலும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னுடைய விருப்பமெல்லாம் என் பிள்ளைக்கு நீர் சுகம் கொடுக்க வேண்டும் என்பதே. என்னை கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் இருக்கும் என்றால், ஒரு திட்டம் இருக்கும் என்றால், நமக்கு ஒரு தேவை இருக்கும் என்றால், நம்முடைய தகப்பண்டத்தில் கடந்து போகின்ற போது ஒருவேளை நிராகரிக்கப்பட்ட ஜபம் போல் உங்களுக்கு தோன்றலாம். ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மை திக்கற்றவர்களாக விடுகிறவர் அல்ல என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தையை நினைவு கொண்டு அவருடைய சமூகத்தில் இந்த கானானிய ஸ்திரீயைப் போல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்பா. காணாமற் போன இஸ்ரவேல் விட்டார் இடத்திற்கு வந்தேனை தவிர வேறு அல்ல என்று சொன்னாலும் இவள் விடுகிறதாக இல்லை. அவளை அவரை உறுதியாய் பற்றி கொண்டாள். ரூத்து செய்தது என்ன? மாமியார் சொல்லுகிறார், நீ போகலாம், உன் சகோதரி போய்விட்டாள், அந்த மோவாப்பிய ஸ்திரீயைப் போல நீயும் போய்விடு, உன் கணவனும் இல்லை, நகோமியுடைய கணவனும் அந்த இடத்தில் இல்லாமல் மரித்து போகிறார். இவள் சொல்லுகிறாள், நீயும் போய்விடு, நீ உன் தேசத்தில் இருந்து விடு, உன் சகோதரியோடு கூட நீ போ, நான் எருசலேமுக்கு போகிறேன் என்று சொன்னபோது ரூதுருதியாய் மாமியாரை பற்றி கொண்டாள். நீர் சொல்வது போல் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவள் தீர்மானத்தோடு கூட, நீர் போகுமிடத்தில் நானும் போவேன், நீ தங்குமிடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன், மரணமே இல்லாமல் வேறொன்றும் என்னை பிரிப்பதில்லை என்று ஒரு உறுதியுடன் கூட தன் மாமியாரை பற்றி கொண்டாள். நடந்தது என்ன? பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்கிறாள். இயேசுவின் வம்ச வரலாற்றிலேயே அவள் இடம்பெற்றவளாய் காணப்படுகிறாள். ஹலலூயா, ஹலலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரியவர்! உறுதியாய் பற்றி கொண்ட ரூத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எவ்வளோ மாமியார் நிராகரிக்கிறாள், நீ போய்விடு, நீ போய்விடு என்று சொல்லி மனவேதனையோடு சொன்ன போதிலும் உறுதியாய் பற்றி கொண்டாள். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவள் பூரண சமாதானத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்தார். என்னை கேட்கின்ற அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே நாமும் கூட ஆண்டவரை நோக்கி நிராகரிக்கப்பட்ட ஜபம் போல் தோன்றினாலும் தாவீது ஓரிடத்திலே ஜபிக்கிறார். சங்கீதம் 118:25 கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும் என்று. இதை ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கின்ற போது Now, I beseech thee, O Lord. Lord, I beseech thee. Save, send now the prosperity. Send now the prosperity. இப்பொழுதே எனக்கு செழிப்பை கட்டளையிடும். I beseech thee, O Lord. நான் மிக்கவும் கெஞ்சி கேட்கின்றேன் ஆண்டவரே, நான் மிக்கவும் கெஞ்சி கேட்கின்றேன், நீர் என்னை ரட்சிக்கத்தான் வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே
தைரியம் இழந்தவர்களாய் போகாதபடி ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று என்னை விடுதலையாக்கும் தகப்பனே, என்ன தேவையோடு இந்த நேரத்திலே நீங்கள் இந்த இடத்திலே இருந்து கொண்டிருந்தாலும் தேவனை நோக்கி உறுதியாய் பட்டி கொண்டு இந்த ரூத்தை போல, இந்த கானானிய ஸ்திரீயை போல, இந்த தாவீதை போல நாம் பற்றி கொள்வோம் என்றால் உடனடியாய் அவர் ரட்சிப்பை கொடுக்கிறதற்கு போதுமானவர். ஹலலூயா, ஹலலூயா. நம்முடைய ஆத்துமாவில் பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறவராயிருக்கிறார். எனவே அன்பு தேவச்சனமே, நாம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகின்றபடியே நீங்கள் ருசித்து பார்க்கும்படியாய் நீங்கள் கடந்து போகிற பாதையாயிருக்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியாய் ஒருவேளை இந்த கசப்பான அனுபவத்தினூடே நீங்கள் கடந்து செல்லும்படியாய் ஆண்டவர் அனுமதித்திருக்கலாம். உங்களுடைய ஜபங்கள் நிராகரிக்கப்பட்டது போல் இருக்கலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவர் கேளாதவர் போல் மௌனமாய் இருப்பதாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் இல்லை. நம்பிக்கையோடு இருக்கிற மக்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பதில் செய்யும்படியாய் அவர் இறங்கி வருகிற தேவனாயிருக்கிறார். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. கானானிய ஸ்திரீயின் ஜபத்தை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. அவளுக்கு சுகம், அவளுடைய மகளுக்கு சுகம் கொடுக்காதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை. அவர் சுகம் கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். என கேட்கின்ற அன்பு தேவச்சனமே, விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த கானானிய ஸ்திரீயின் குணாதிசயங்களில் ஒன்று விசுவாசமுள்ள ஜபம், இரண்டாவதாக உறுதியான ஜபம். உறுதியாய் அவரை பட்டி கொண்டு ஜபம் நிராகரிக்கப்பட்டது போல் காணப்பட்டாலும் அவள் சோர்ந்து போகாமல் அவரை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறவளாய் காணப்பட்டாள். மூன்றாவது குணாதிசயம் என்னவென்றால் தாழ்மையோடு கூட விண்ணப்பம் பண்ணினாள். ஹலலூயா, ஹலலூயா. தாழ்மையின் குணம் இந்த கானானிய ஸ்திரீக்கு இருந்தது. மூன்றாவதாகவும் இவள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற போது கர்த்தர் சொல்லிய பதில் எது தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 15:26 அவர் அவளை பார்த்து, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நாய்க்குட்டிக்கு போல நாய்க்குட்டிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஆனாலும் இந்த கானானிய ஸ்திரீ சொன்ன பதில், ஆண்டவரே பிள்ளைகள் நாய்க்குட்டிகள் எஜமானின் மேஜையின் கீழிருந்து விழும் துணிக்கைகளை தின்னும் அல்லவா என்று சொன்னாள். ஹலலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தாழ்மையின் குணம் இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மை பார்க்கிறவர், உள்ளத்தை காண்கின்ற தேவன். நிராகரிக்கப்பட்ட ஜபம் போல் தோன்றுகின்ற போது ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களாக அல்ல, ஆண்டவரே இதை பெற்றுக் கொள்வதற்கு நான் தகுதி இல்லை தான் தகப்பனே, நான் கேட்கின்ற காரியங்களை உரிமையோடு சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் தகுதி இல்லை தான் அப்பா, ஆனாலும் கிருபை என்னோடு கூட இருக்கின்ற போது நான் விரும்புகிற காரியம் வாய்க்கும்படி செய்ய நீர் போதுமானவர் என்பதை என்று கானானிய ஸ்திரீ அறிந்து கொண்டதைப் போல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவள் அந்த நம்பிக்கையில்தான் தாழ்மையோடு சொல்லுகிறாள். ஆண்டவருக்கு எதிர்த்து கொண்டு பேசவில்லை. இயேசுவிடம், ஆண்டவரே மேஜையின் கீழிருந்து விழும் துணிக்கைகளை, நான் நாய்க்குட்டி என்றால் ஆண்டவரே அந்த துணிக்கையை அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே தகப்பனே, அதன் அர்த்தம் என்ன? அப்படியானால் இந்த உதவியையாவது எனக்கு செய்யுங்கப்பா, என்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்ற வேண்டுமே ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு கூட சொல்லுகிறாள். அவளுடைய வேதனையை அறிந்த தேவன் இந்த வார்த்தையை கேட்ட பொழுதுதான் சொல்லுகிறாள், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது,
நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. மூன்று முறை அவளுடைய ஜபம் நிராகரிக்கப்பட்டது. ஆனாலும் தைரியமுள்ளவளாய், விசுவாசமுள்ளவளாய், உறுதி உள்ளவளாய், தாழ்மையுள்ளவளாய், தன்னுடைய காரியம் நிறைவேறத்தக்கதாக அவள் பின்தொடர்ந்து ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டிருந்தாள். அவருக்கு தாழ்மையான பதிலை கொடுத்தாள். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்நேரமே எப்பொழுது தாழ்மையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணினாளோ அந்நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம் இருக்கலாம், உறுதி இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் தாழ்மை இல்லை என்றால் எத்தனையோ இடங்களிலே ஆசீர்வாதங்களுக்கு அந்நியர்களாய் போகிறதற்கு ஏதுவாகும். சூழல்களிலே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவருக்கு முன்னே நம்மை தாழ்த்துகின்ற போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பக்தனாகிய தாவீது 136 சங்கீதம் 25 வசனத்திலே சொல்கிறார். நம்முடைய தாழ்வில் அவர் நம்மை நினைக்கிறவராயிருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவராயிருக்கிறார். இதுதான் கானானிய ஸ்திரீயின் வாழ்க்கையில் நடந்தது. மரியாள் சொல்லுகின்ற போது லூக்கா சுவிசேஷம் 1:48 வசனத்திலே இயேசுவின் தாயாகிய மரியாள் சொல்லுகிறாள், கப்ரியல் தூதன் வந்து வாழ்த்து செய்தி அனுப்பிய பின் அவள் எலிசபெத்தின் வீட்டில் சென்று எலிசபெத்தால் வாழ்த்தப்படுகின்ற போது அவள் சொல்லுகிறாள், மரியாள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவள் இப்படி சொல்லுகிறாள், நான் பாக்கியவதி, கர்த்தர் அடிமேன் ஆண்டவர் அடிமேன் தாழ்மையை நோக்கி பார்த்தார். என் தாழ்மையை, அடிமையின் தாழ்மையை, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா ஜனங்களும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்ற வார்த்தையை உரைப்பதற்கு காரணமாயிருந்தது அவளுடைய தாழ்மை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்வதற்கு, இயேசுவை தனக்குள்ளே தன்னில் கற்பம் தரிக்கிறதற்கு ஏதுவாயிருந்தது மரியாளுடைய தாழ்மை என்பதை நாம் அறிய முடிகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். எத்தனையோ பேர் பெத்லகேமில் இருந்திருக்கலாம், எத்தனையோ பேர் அந்த நாட்டில் இருந்த போதிலும் ஒரு மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால் அவளுக்குள் இருந்த தாழ்மைதான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்திருக்கிறதான நாம் மேட்டிமை சிந்தையோடு இராதபடி தாழ்மையோடு நாம் இருப்போம் என்றால், அவருடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருப்போம் என்றால் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். எனவே என் அன்பு தேவச்சனமே, இந்த நாளிலே நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானானிய ஸ்திரீயிடத்தில் சொன்ன அதே வார்த்தையை எனக்கும் தர வேண்டும், தகப்பனே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி கானானிய ஸ்திரீயோடு சொன்ன அதே வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைவேறத்தக்கதாக செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரமே. ஒருவேளை இந்த கானானிய ஸ்திரீக்கு மூன்று முறை ஜபம் நிராகரிக்கப்பட்டதைப் போல நம்முடைய ஜபம் நிராகரிக்கப்பட்டதாயிருந்தாலும் விசுவாசத்தோடு என் தேவன் இதை எனக்கு செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கின்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த விருப்பம் நமக்குள் இருக்கிறது சரிதான், அந்த விருப்பம் நிறைவேறுகிறதற்கு விசுவாசம் உள்ள ஜபம் தேவை. இரண்டாவதாக சோதனைகளின் மத்தியிலையும் ஜபம் நிராகரிக்கப்படுகின்ற போதும் மறு உத்தரவு இல்லாத போதும் உறுதியாய் அவரை பற்றிக்கொள்வோம், அவர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். மூன்றாவதாக தாழ்மையோடு அவரை பற்றிக்கொள்வோம்,
தாழ்மையோடு அவர் சன்னிதானத்திலே கடந்து வருவோம் என்றால் நிச்சயமாய் இந்த கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவர் நல்ல வார்த்தையை நல்ல பதிலை கொடுத்ததைப் போல அவள் எதை எதிர்பார்த்தாளோ, எதற்காக ஏங்கினாளோ, எதற்காக இரக்கத்திற்காக மன்றாடினாளோ, என்ன உதவி வேண்டும் என்று ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கேட்டுக்கொண்டாளோ அந்த உதவியை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை போல, ஒரு மரியாள் தேசத்திலே பாக்கியவதியானதை போல நாமும் பாக்கியவதிகளாய் ஆசீர்வாதங்களை, நாம் விரும்புகிற நன்மைகளை, ஆன்மீக சரீர தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் நம்மையும் கர்த்தர் சமூகத்திலே நம்மை ஒப்படைத்து கானானிய ஸ்திரீயின் சுபாவங்களோடு அவளுக்குள் இருந்த நற்குணங்களை நாமும் கடைபிடிப்போம் என்றால் கர்த்தர் நம்முடைய ஜபத்திற்கும் பதில் கொடுப்பார். நாம் விரும்புகிறதற்கும் எண்ணுகிறதற்கும் அதிகமானதை அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவ்வளவாய் உங்கள் நினைவுகளை பார்க்கலும், என் நினைவுகளும் உங்கள் வழிகளை பார்க்கலும், என் வழிகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். எனவே உயர்ந்த அவருடைய வழிகள், உயர்ந்த அவருடைய நினைவுகள் நம் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய், நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியாய் சங்கீதம் 24 சொல்லியிருக்கிறபடி அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதுக்கு சொன்னதைப் போல அந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பலிக்கும்படியாய் நம்முடைய மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியாய் கானானிய ஸ்திரீயைப் போல நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தேவைகளை தேவ சன்னிதானத்திலே சொல்லுவோம், சமர்ப்பிப்போம், உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே பின்தொடர்வோம். பதில் கிடைக்கும் வரை அவரை விட்டு பிரியாமல் அவரை பற்றி கொண்டிருப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் நன்மையானதை அனுபவிக்கும்படியாய் அவரை பற்றி கொண்டு வாழ்வோம். நாம் விரும்பியதை கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று கர்த்தர் சொல்லிய வார்த்தை, அன்று கானானிய ஸ்திரீக்கு சொன்ன வார்த்தை இன்று நம் வாழ்க்கையிலும் தொனிக்கும்படியாய் நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.